வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாதி லக்ஷ்மின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே இதோ உங்கள் செவிகளை நிறைக்க உண்மை காதல் யார் என்றால் உன்னை என்னை சொல்வேனே கதையில் இருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் பதிமூன்று இடம் பெயின் பிரிட் ஐலாண்ட் வாஷிங்டன் அமெரிக்கா பீச்சை ஒட்டிய ஓபன் ஹாலில் திருமணத்திற்கு புக் செய்திருந்தனர் தரை முழுவதும் பச்சை பசேலன புல்வெளி அழகாக படர்ந்திருந்தது அதில் இந்து முறைப்படி மணமேடை அமைத்து பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து இருந்தனர் அதில் முக்கால்வாசி ஹரியின் விருப்பப்படி சிகப்பு ரோஜாக்களை இடம் பிடித்திருந்தது ஓபன் ஹாலின் நுழைவாயிலில் ஹார்ட்டின் டிசைனில் ஹரிகிருஷ்ணா சேது மாதவன் வித் மித்லா விஷ்ணுவர்தன் என்று அழகாக மலர்களால் எழுதி வைத்திருந்தனர் மணமேடைக்கு பின்னால் முழுவதும் பீச் வியூதான் காலை பொழுதில் கடற்கரையில் இருப்பதே தனி சுகம் இதில் கல்யாணம் என்பது கேட்கவே தேவையில்லை அவ்வளவு ரம்யமாக இருந்தது வந்திருந்த அனைவருமே வெளிநாட்டவர் உட்பட நம் தமிழ் பாரம்பரிய முறைப்படி வேஷ்டி சட்டை மற்றும் புடவை அணிந்து கொண்டு இருந்தனர் ஹரியின் பள்ளி நண்பர்கள் கல்லூரி நண்பர்கள் உடன் பணிபுரிந்தவர்கள் சேது மாதவனுடன் பணிபுரிந்தவர்கள் மற்றும் அவரின் இதர நண்பர்கள் மித்திலாவுடன் இங்கு பணிபுரியும் நண்பர்கள் அன்னபூர்ணியின் நண்பர்கள் என்று திருமண விழா நம் ஊரை போலவே நிறைய மக்களுடன் கலை கட்டியது வெண்ணிறப்பட்டு வேஷ்டி சட்டையில் கம்பீரமாகவும் அதே நேரம் தேகம் முழுக்க வசிகரம் பொங்கி பெருக மணமேடியில் அமர்ந்து ஐயர் சொல்லும் மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தான் ஹரி அவனின் கண்கள் மட்டும் நடைபாதையின் ஆரம்பத்திலேயே நிலைத்திருந்தது தன்னவள் வருகிறாளா வருகிறாளா என்று ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தான் சில வினாடிகளில் ஹரியின் கண்கள் அதன் அலைபுறுதலை நிறுத்தி ஓரிடத்தில் மையம் கொண்டது மழையின் சாரலில் நனைய தோன்றது நடுங்கு தோன்றது பிழையில் என்றே தெரிந்தும் கூட பிடித்து போனது புதையிலானது விருப்பம் பாதி தயக்கம் பாதி கடலில் ஒரு கால் கரையில் ஒரு கால் இதுவரை இதுபோல இருமணம் கொண்டு தவித்ததில்லை அதிலுமே எனக்காக திருமணம் வரை நினைத்ததில்லை என்ற பாடலை பின்புறம் மெல்ல மேளத்தாளங்களுடன் சேர்ந்து இசைக்க அழகிய அடர்பச்சை நிற காஞ்சிபுரம் புடவையில் தங்க நிற ஜரிகை கோடுகள் போட்டு கீழே நன்றாக பெரிய சிகப்பு நிற பார்டர் வைத்து வடிவமைத்த புடவையில் அழகு சந்தன நிற சிலையாக சர்வ அலங்காரங்களுடன் கையில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏந்தி நடந்து வந்து கொண்டிருந்தாள் மிதிலா தலையில் சௌரி முடி வைத்து அழகாக பின்னலிட்டு விதவிதமான மலர்களால் அலங்காரம் செய்திருந்தனர் காதில் டெம்பிள் டிசைனில் குடை போன்று ஜிமிக்கியும் நெற்றியில் பெரிய சிகப்பு நிறப்பொட்டும் கழுத்தில் கையில் இடுப்பில் என்று முழுவதும் தங்கத்தாலும் வைரத்தாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்த மித்திலாவை பார்த்தவர்கள் அனைவரையும் மெய்மறந்திருந்தனர் அவளின் தெய்வீகமான அழகில் மித்திலாவின் கழுத்தில் இருந்த நெருக்கமாக கோர்க்கப்பட்ட குண்டுமல்லி மாலை அதன் சுகந்தமான மனத்தை அவ்விடம் முழுவதும் பரப்பியது கையல்வெளி மற்றும் இன்னும் சில பெண்கள் மிதிலாவை அழைத்து கொண்டு வந்து ஹரியின் அருகில் அமர வைக்க ஹரியோ அக்கணம் ஐயர் சொல்லும் மந்திரங்களை கவனித்து உச்சரிக்க மறந்துவிட்டு இருந்தான் ஏன் நடந்து கொண்டிருக்கும் கல்யாணத்தையே மறந்துவிட்டு இருந்தான் மித்திலாவை நெருங்கி அமர்ந்தவன் ஹோ மை காட் பேபி யூர் லுக்கிங் வெரி வெரி கோர்ஜியஸ் லவ் யூ பேபி ரொம்ப அழகாக இருக்க ஒரு ஹக்கொடு என்றான் மித்திலாவுக்கோ ஏற்கனவே பல பயபந்துகள் திருமணம் குறித்து அடிவயிற்றில் உருண்டு கொண்டு இருந்தது இதில் எங்கே ஹரி அனைவரின் முன்பும் கட்டிப்பிடித்து விடுவானோ என்று வேறு அவள் மனதினுள் அலரத் தொடங்க மேலும் அவளை நெருங்கிய அமர்ந்தவன் நமது பாரு பேபி என்னோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லு பேபி என்று அவளை போட்டு நச்சரிக்க ஐயரும் அம்பி நாளை அறுது கொஞ்சம் சீக்கிரம் மந்திரம் சொல்லுங்கோ என்றவர் அவன் சற்றும் திரும்பாது இருக்க அம்பி அம்பி இங்கே கொஞ்சம் பாருங்கோ என்று கத்த ஹரியோ அப்பொழுதும் அவர் சொல்லும் எதையும் சுத்தமாக கவனிக்கவில்லை மித்திலாவின் காதே தஞ்சம் என்று அங்கேயே பேசிக்கொண்டு இருந்தான் வேறு வழியின்றி மித்திலா ஐயோ டாக்டர் கொஞ்சம் ஐயரு பாருங்க எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க ப்ளீஸ் என்றாள் குனிந்து கொண்டே ஹரியும் பேபி அதை விடு நீ ஃபர்ஸ்ட் பாரு என்றான் வேறு வழி இல்லாமல் மித்திலா நிமர்ந்து ஹரியை பார்த்தாள் ஹரியின் கண்களில் இருந்த அளவற்ற காதலையும் தன் மீதான மையலையும் கண்ட அந்நொடி மித்திலாவின் முகமும் மகிழ்ச்சியில் மலர்ந்தது ஹரியும் ஹரியின் காதலும் மட்டுமே மித்திலாவின் நெஞ்சில் அக்கணம் இருவருமே ஒருவிதம் மோன நிலைக்கு சென்றனர் மித்திலாவின் அலங்கரிக்கப்பட்ட அழகிய பெரிய கருவிழிகள் முழுவதும் ஹரியும் ஹரியின் வசீகரமான பிரவுன் நிற கண்களில் முழுவதும் மித்திலாவும் மட்டுமே நிறைந்திருந்தனர் மிக அருகில் கோவில் சிற்பம் போன்று செதுக்கப்பட்ட உடல் வளைவுகளுடன் அதனை அழகாக காட்டும் புடவையில் இருந்த தன்னவளின் தெய்வீக அழகில் சொக்கி போனான் ஹரி இருவருமே சுற்றம் மறக்க மறுகணம் மித்திலாவின் முகத்தை தன் இரு கரங்களில் ஏந்திய ஹரி அச்சோ அம்முக்குட்டி கொல்றடா என்றவன் அவளின் இரு கன்னத்திலும் தெரிந்த குழியில் அழுத்தமாக முத்தம் வைத்துவிட்டு பிறகே பூஜையை தொடர இருவரின் ஜோடி பொருத்தத்திலும் அநோன்யமான செய்கையிலும் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஐயரை தவிர ஐயரும் ஏண்டா அம்பி பூஜை செய்யும் போது இதெல்லாம் பண்ணலாமா என்றார் அதற்கு ஹரியோ அப்போ கடவுள்லாம் ரொமான்ஸ் பண்ண மாட்டாங்களா அப்புறம் எப்படி அவங்களுக்கு பேபி எல்லாம் வந்துச்சு நான் ஹாப்பியா இருந்தா அவருக்கு பிடிக்காதா என்றான் இடக்காக ஐயரும் அம்பி டாக்டருங்கிறத மறந்துட்டேன் என்று விட்டு அதோடு வாயை மூடிக்கொண்டார் விட்டால் அடுத்து ஏதாவது கேட்பான் என்று மகிழ் மதிக்கும் மித்திலா அணிந்திருந்த அதே புடவை மாடல் துணியிலேயே பட்டுப்பாவடை சட்டை அணிவித்திருந்தனர் ஹரி குழந்தையை ஆதித்யனிடமிருந்து ஆதித்யன் இல்ல ஹரி இருக்கட்டும் விளக்கெல்லாம் இருக்கு நானே பாப்பாவை வச்சுக்கிறேன் என்று விட்டான் முதல் வரிசையில் அன்னப்பூர்ணே உட்கார்ந்திருந்தார் சிறிது நேரத்தில் ஐயர் கெடிமேளம் கெடிமேளம் என்று குரல் கொடுத்தார் மேலம் கொட்ட மாங்கல்யம் கண்டே சுபகே என்று ஐயர் மந்திரம் ஓத கழுத்தில் ஹரி பொந்தாலி கோர்க்கப்பட்ட மஞ்சள் கயிற்றை அவள் கழுத்தில் சுற்றி போட்டு மூன்று முடிச்சிட்டான் மிதிலாவின் கைகள் தாலியை இறுக்கமாக பற்று இருந்தது அனைவரும் எழுந்து நின்று அச்சதை தோவி மனுமக்களை வாழ்த்தினர் தாலி கட்டியதும் ஐயர் ஹரியை மித்திலாவிற்கு நெற்றி வகுட்டிலும் தாலியிலும் குங்குமத்தை கொடுத்து வைக்க சொன்னார் ஹரி வைத்ததும் அடுத்து பூவை கொடுத்தார் ஹரி மித்திலாவின் தலையில் கணவனாக பூ வைத்து விட்டான் எங்கோ திருச்சியில் பிறந்து வளர்ந்த மித்திலா அவள் மீது வீசி சென்ற புயலில் அமெரிக்கா மண்ணில் வந்து விழுந்து தத்தளித்து கரை சேர்ந்து ஐந்து வருடங்களாக தன் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருந்த தன் மாயோனின் கரத்தையும் இன்று பிடித்து விட்டிருந்தாள் அடுத்து மணமக்கள் இருவரும் ஒன்றாக அருந்ததி பார்த்துவிட்டு வர அடுத்து மெட்டி போடும் சடங்கு அம்மை மீது இருந்த மித்திலாவின் பாதத்தை பற்றிய ஹரி பெரிய சலங்கை வைத்த மெட்டியை அவள் விரல்களுக்கு வலிக்காமல் மெல்ல அணிவித்து விட்டான் அடுத்து ஹரியின் அங்க வஸ்திரத்துடன் மித்திலாவின் சேலையின் முந்தானை நுனியை முடிச்சிட்டு ஐயர் அக்னியை மூன்று முறை வலம் வர சொல்ல சுற்றி வரும் பொழுது மித்திலாவின் முந்தானியை பார்த்த அனைவரின் கண்களும் அதன் தோற்றத்தில் பிரமித்து விரைந்தது மித்திலாவின் முந்தானை முழுவதும் ஹரியின் முகமே அந்த அளவிற்கு மிக தத்ரூபமாக அவளின் முந்தானையில் அவன் முகம் நெய்யப்பட்டிருந்தது இருந்தது அனைத்து சடங்கும் முடிய மணமக்கள் மணமேடையில் இருந்து இறங்கி வந்து முதலில் அன்னப்பொருளின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினர் நிறைந்த மனதுடன் அன்னப்பொருணி ஆசிர்வாதம் செய்ய பிறகு அனைவரும் வந்து வாழ்த்திவிட்டு பரிசு பொருட்களை கொடுத்துவிட்டு உணவு உண்ண சென்றனர் இறுதியாக ஆதித்யனும் கையிலும் வந்தனர் கையில் மித்திலாவிற்கு தங்கத்தில் பெரிய காசு மாலையும் குழந்தைக்கு அதேபோல் சின்ன காசு மாலை ஒன்றையும் போட்டுவிட ஆதித்யன் ஹரியின் வலது கரத்தில் பிரேஸ்லெட் தங்க ஒன்றை போட்டுவிட்டான் ஹரியும் என்ன பேபி எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துட்டாங்க நீ எப்ப தரப்போற கிஃப்ட் எனக்கு மேரேஜ்க்கு என்றான் கண்ணை சுமட்டி குறும்பாக மித்திலாவும் நீங்க என்ன கிஃப்ட் டாக்டர் எனக்கு தந்தீங்க என்கிட்ட மட்டும் கேட்குறீங்க எனக்கும் தானே மேரேஜ் என்றால் சிரிப்புடன் ஹரியும் தாலி கட்டும் முன்னாடியே ரெண்டு கிஃப்ட் கொடுத்தேனே என்று அவளின் கண்ணத்தை தட்டியவன் இப்ப இன்னொரு கிஃப்ட் வேணும்னு நீயே வேற கேட்கிற உன்னோட லிப்ஸும் என்ன ரொம்ப டெம் பண்ணிட்டு தான் இருக்கு என்ன சொல்ற கிஃப்ட் கொடுக்கவா என்று அவன் பேசிக் கொண்டு ஹரியின் நண்பர்கள் அங்கு கேக்குடன் வந்துவிட்டனர் பிறகு இருவரும் ஒன்றாக சேர்ந்து கேக் வெட்டி சாம்பியன் பாட்டில் ஓபன் செய்து என்று நண்பர்களுடன் அந்நாட்டு முறைப்படி மகிழ்ச்சியாக அத்தருணத்தை கொண்டாடினர் முற்றிலும் புதிய ஹரியை இன்று மித்திலா கண்டாள் கல்லூரி மாணவன் போல் அவன் போட்ட ஆட்டங்கள் அத்தனை பிறகு ஹரி ஆதித்யனிடம் சொல்லிவிட்டு மித்திலாவின் கைப்பற்றி வா கூட என்று பீச் ரோட்டிற்கு அழைத்து சென்றான் அங்கே ஒரு சில கோடிகளை விழுங்கிவிட்டு புதிய மாடல் சிவப்பு நிற டெஸ்லா கார் முழு அலங்காரத்துடன் காத்திருந்தது ஹரி அதன் சாவியினை மித்திலாவின் கையில் கொடுத்து உலகதான் பிபி பிடிச்சிருக்கா என்று கேட்க மித்திலாவும் எனக்கா வாங்கினீங்க டாக்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆனால் எங்கிட்ட தான் கார் இருக்கே எதுக்கு இன்னொன்று வாங்குனீங்க நிறைய செலவு என்றாள் ஹரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேபி இது ரொம்ப சேஃப் ஹை அண்ட் மாடல் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரியிலேயே இல்லை இனி இதையே நீ யூஸ் பண்ணுடா என்று விட்டு மித்திலாவை காரில் டிரைவர் சீட்டில் உட்கார வைத்தவன் சுற்றி வந்து அவள் அருகில் உட்கார்ந்து கொண்டான் இருவரும் ஒரு ரைட் புதிய காரில் பீச்சில் ஒரு ஐந்து நிமிடம் சென்று திரும்பினர் காரின் தரம் ஓட்டும் பொழுது மித்திலாவிற்கு தெரிந்தது காரே அவள் பார்க் செய்துவிட்டு இறங்க போக ஹரி மித்திலாவின் கையை பற்றி அதுக்குள்ள என்ன அவசரம் என்று தடுத்து டிராக்கருடன் கூடிய வெண்ணிற ஆப்பிள் வாட்ச் ஒன்றை அவள் கரத்தில் கட்டிவிட்டு இனி எப்பவும் இது உன் கையில தான் இருக்கணும் பேபி என்று விட்டு அந்த வாட்சுடனான புது ஐபோனையும் அவளிடம் கொடுத்தான் மித்திலாவிற்கு மனதில் வருத்தமாகியது நாம் எதுவுமே ஹரிக்கு கொடுக்கவில்லையே என்று அவள் முகவாட்டத்தை பார்த்த ஹரி ஏண்டா பேபி வாட்ச் பிடிக்கலையா உனக்கு வேற என்ன கலர் வேணும் சொல்லு மாற்றிக்கலாம் என்றான் மெத்திலாவும் இல்லை நான் உங்களுக்கு கிஃப்ட் ஒன்றுமே வாங்கலையே எல்லாம் வாங்கி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் சும்மா கேட்குறீங்கன்னு இல்லை நினைச்சேன் என்றாள் வருத்தமாக அதற்கு ஹரியும் அதனால் என்ன பேபி உனக்கு பிடிச்சது அப்புறம் எனக்கு வாங்கி கொடு என்றவன் சிறு இடைவெளி விட்டு ஆனா நீ மனசு வச்சா இப்போ கூட தான் எனக்கு கிஃப்ட் அண்ணா நீ மனசு வச்சா இப்போ கூட தான் எனக்கு கிஃப்ட் கொடுக்க முடியும் என்றான் மித்திலாவும் இப்பவா இப்ப என்கிட்ட ஒன்றுமே இல்லையா டாக்டர் என்றாள் புரியாமல் ஹரி அவளின் மூக்கை மெல்ல பிடித்து ஆட்டி சுத்த மக்கு பெபினி ஒரு லிப்லாக் அன்னைக்கு கொடுத்தல கிச்சன்ல அதே மாதிரி கூட நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன் அன்னைக்கு என்று ஆசையாக தன் உதட்டை காட்ட மித்திலா வெட்கத்தில் போங்க டாக்டர் எப்போ பார்த்தாலும் அதையும் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனதும் உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் வாங்கி தரேன் என்றாள் ஹரியும் எனக்கு நான் கேட்டது தான் வேணும் உனக்கு என் மேலே லவ் இல்லைனா பேபி வேண்டாம் என்றான் பொய் கோபத்துடன் மித்திலாவோ பயத்தில் ஐயோ எதுக்கு இப்போ இப்படி என் சண்டை போடுறீங்க டாக்டர் எப்படி இப்போ தர்றது வீட்டுக்கு போயிட்டு தரேன் என்றான் சிறு குரலில் ஹரியோ விடாது கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டல எனக்கு இப்போவே வேணும் என்றவன் மறுநிமிடம் மித்திலாவை தூக்கி தன் மடியில் அமர வைத்திருந்தான் மித்திலாவிடமிருந்து வரும் புது பட்டு போ சந்தனம் மஞ்சள் வாசனை என்று அனைத்தும் சேர்ந்து ஹரியை மொத்தமாக மயக்கி தள்ள ஹரி மித்திலாவை நெருங்கி கொடுகணே சீக்கிரம் என்றான் அவளின் முகம் அருகே தன் முகத்தை வைத்து மித்திலா நெளிந்தபடி நீங்க முதல்ல கண்ண முடுங்க என்று விட்டு வேறு இல்லாமல் ஹரியின் சட்டையை இருக்க அவளும் தன் கண்களை மூடிக்கொண்டு அவனை நெருங்கினாள் அவளின் செய்கையில் ஹரி வந்த சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாகி விட்டான் மித்திலா மெல்ல ஹரியின் உதடுகளை அடைந்து அதில் மென்மையாக முத்தமிட்டு விட்டவள் மெல்ல தன் பற்களால் அதனை கடித்தாள் வெறும் முத்தம்தான் தருவாள் என்று ஹரி நினைத்தான் அவளோ சின்சியர் மாணவியாக மாறி அன்று செய்த அனைத்தையும் செய்ய அவ்வளவுதான் ஹரி தன் கட்டுப்பாட்டை முற்றிலும் இழந்தான் முத்த யுத்தத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டான் கொண்டான் வினாடிகள் சில கடக்க மித்திலா ஹரியின் மார்பில் மொத்தமாக பலம் இழந்து சரிந்தாள் உணர்ச்சி மிகுதியில் ஹரி மித்திலாவின் இடுப்பை அழுந்து பற்றி இருந்ததில் மித்திலா கட்டியிருந்த ஒட்டியானம் ஹரியின் செய்கையில் நொறுங்க தொடங்க மித்திலா ஆ டாக்டர் வலிக்குது என்று கத்தியபடி ஹரியை விளக்கினாள் அதில் காட் சாரி டேபி என்ற ஹரி ஒட்டியானத்தை கழட்டி வலித்த இடத்திற்கு தன் விரல் கொண்டு மறிந்திட்டு மீண்டும் கட்டிவிட்டவன் அவளின் கலைந்த அலங்காரத்தையும் பொறுப்பாக சரி செய்து வெட்டிங் ஹாலருக்கு அழைத்து வந்தான் இன்று இரவு அவனின் இளம் மனைவி அவனை போட்டு பாடாய் படுத்த போவது அறியாது அங்கு அன்னபூரணி தன் பொறுப்பில் மதியை ரிசார்ட்டில் உள்ள ஓய்வு அறையில் வைத்துக்கொள்ள ஹரியும் மித்திலாவும் ஹரியின் நண்பர்களுடன் அமர்ந்து கல்யாண உணவை உண்டு முடிக்க ஹரியின் நண்பர்கள் பார்ட்டியில் சந்திக்கலாம் என்று விட்டு விடை சிறிது நேரத்தில் நல்ல நேரத்தில் ஹரியையும் மித்திலாவையும் அழைத்துக்கொண்டு ஒன்றாக கோவிலிற்கு கிளம்பினர் கான்ட்ராக்டில் திருமண வேலையை முழுக்க விட்டிருந்ததால் இவர்களுக்கு அங்கு பார்க்க வேண்டிய வேலைகள் எதுவும் இல்லை காரில் கிளம்பும் பொழுதுதான் மிதிலா நுழைவாயிலில் இருந்த பெயர் பலகையையே பார்த்தாள் மிதிலா விஷ்ணுவரதன் என்ற பெயரை பார்த்த நொடி தன் கண்களை இருக மூடிக்கொண்டாள் தன்னால் தான் அவர்கள் அனைவரும் என்று நினைக்கும்போதே போதே நெஞ்சு அடைத்தது உணர்வுகளை அடக்கிக் கொண்டு அமைதியாக கார் சீட்டிலும் பின்புறம் சாய்ந்து கொண்டாள் அவளின் மூடிய வழிகளுக்குள் அவள் பார்த்திருந்த பல அசம்பாவிதங்கள் காட்சிகளாக விரிய அவளின் காதுகளில் அக்கோரமான சப்தங்களும் கதறலும் மூடி வந்து நிறைத்தது இனி அவளால் என்ன செய்ய முடியும் அனைத்தும் முடிந்துவிட்டதே கண் மூடி திறப்பதற்குள் அவளின் வாழ்க்கையின் பாதை எப்படி எப்படியும் மாறி இறுதியில் ஹரியுடன் சேர்ந்துவிட்டு இருந்தது அவள் தூங்குவதாக நினைத்த ஹரி அவளை தன் தோல் மீது சாய்த்து கொள்ள நிச்சயம் இனி ஹரியினால் தன் வாழ்க்கையும் மகிழ்மதியின் வாழ்க்கையும் நன்றாக அமையும் என்ற எண்ணம் அவள் மனம் முழுக்க பரவ அவளின் மனம் சற்று சாந்தமானது கோவிலை அடைந்து மாலையும் கழுத்துமாக உள்ளே சென்று அர்ச்சனை செய்துவிட்டு வீட்டிற்கு வந்தவர்கள் வீட்டிலும் விளக்கு ஏற்றி பால் பழம் உண்டு என்று அனைத்து சடங்குகளையும் மாலைக்குள் முடித்தனர் அனைவருக்குமே மிகுந்த களைப்பாக இருந்தது ஹரி மற்றும் ஆதித்யன் குழந்தையுடன் ஹாலில் அமர்ந்திருந்தனர் அன்னபூரணி படுத்துவிட்டார் கெஸ்ட் ரூமில் கையல் விழி மித்திலாவிற்கு அலங்காரங்களை களைய உதவி செய்து கொண்டு இருந்தாள் அப்பொழுது கையல் விழி மித்திலாவிடம் ஹரியிடம் அனைத்து உண்மைகளையும் இன்றாவது அறைக்குள் சென்றதும் சொல்லிவிடு இல்லை பெரிய பிரச்சனை ஆகும் மித்திலா அது உங்களின் உறவிற்கு நல்லதற்கு இல்லை என்று அவளை வலியுறுத்த மித்திலாவும்

மித்திலா ரொம்ப சின்ன பொண்ணு டாக்டர் அவளை கண்டிப்பாக நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் அவள் வாழ்க்கையில் அவளோட வயசுக்கு மீறிய இழப்புகளை அவள் பார்த்துட்டா அதே மாதிரி சுமைகளையும் சுமக்கிறான் உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை இல்லை ஏதாச்சும் அவளை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க என்கிட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்குது என்றான் ஹரியும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் நான் பேபியை நல்லா பார்த்துக்கிறேன் அவள் கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் அதே சமயம் ரொம்ப பயந்த பொண்ணாக இருக்கா கண்டிப்பாக பழக பழக சரியாகிடுவான் டோன்ட் வரி நானும் பிரித்திவும் மும்பை ஐஐடியில் ஒன்றா யூஜி படித்தோம் அடுத்து பிரித்திவ் அங்கேயே பிஜி பிஹெச்டி முடிச்சுட்டு டீச்சிங் லைனுக்கு போயிட்டான் காலேஜுக்கு பட் எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ முடித்ததும் நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன் பிரித்திவ் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜெண்ட் எந்த ஆதாரமும் இல்லாமல் அவனே தான் வாழ்க்கையில் சொந்தமாக முன்னேறினா கஷ்டப்பட்டு அவனுக்குன்னு யாரும் இல்லாமல் இருந்தால் கொஞ்சமும் எதிர்பாராத விதமாக அவனுக்குன்னு அழகான ஒரு வாழ்க்கை கிடைச்சிது ஆனால் அது வந்த வேகத்துல எப்படியோ போயிடுச்சு கூட அவனையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுச்சு என்றான் நண்பனின் இழப்பில் வருத்தமாக அதன் பிறகு ஆதித்யன் எதுவும் பேசவில்லை ஹரியும் அவன் மனநிலையை புரிந்து கொண்டு எதுவும் பேசவில்லை நண்பனுக்கு இந்த அளவிற்கு வருத்தம் என்றால் மனைவியாக மித்திலாவிற்கு எப்படி இருக்கும் என்று அவன் மனம் அடித்து கொண்டது பிறகு அனைவரும் ஒன்றாக இரவு உணவை முடித்தனர் ஹரி சென்ற வாரம் மித்திலாவை அழைத்து வந்திருந்த உடனேவே குழந்தையை வீட்டிலேயே தங்கி பார்த்துக்கொள்ள ஒரு நல்ல கேர்டேக்கரை குழந்தைக்கென்று பார்த்து அப்பாயின்மெண்ட் செய்திருந்தான் அவர் வந்து குழந்தையை தூங்க வைக்க அன்னபூரணியின் அறைக்கு தூக்கிச் சென்றார் கயல்வெளி மித்திலாவை கீழே இருந்த அறையில் குளிக்க செய்து அழகான வெள்ளை நிறத்தில் ஆங்காங்கே சிவப்பு நிறத்தில் ரோஜா பூக்கள் வைத்து தைத்து இருந்த லைட் வெயிட் நெட்டட் சேலையை கட்டிவிடத் தொடங்கினாள் மித்திலா அந்த புடவை சுத்தமாக பிடிக்கவில்லை பிளவுஸில் பின்னாடி பெரிய அளவில் துணியிலேயே கட்டுமாறு ஒரு நாட் மட்டுமே வைத்திருந்தனர் மித்திலா அக்கா இது என்ன இப்படி இருக்கு எனக்கு பிடிக்கல இது எனக்கு வேண்டாம் நைட்டு தூங்க தானே போறோம் வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன் என்று அழுச்சாட்டியம் செய்ய ஆரம்பித்தாள் கயல்விழி மாமியார் தான் மித்திலா இந்த புடவையை ராத்திரிக்கு கட்ட சொல்லி தந்தாங்க இது என்ன நம்ம கடைக்கு போயிட்டு துணி கொடுத்து எல்லாமே ரெடிமேட் தானே அவங்களே இப்பதான் இப்போ போயிட்டா மாத்த முடியும் அதுவும் இல்லாம அவங்க பக்கம் கல்யாணமான ராத்திரிக்கு வெள்ளையும் சிவப்பும் கலந்து புடவைய தான் வழக்கம் போல புடவை உனக்கு ரொம்பவும் நல்ல தான் இருக்கு இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடா என்று விதவிதமாக சமாதானப்படுத்தி ஒரு வழியாக மித்திலாவை தயார்படுத்தி ஹாலருக்கு அழைத்து வந்தாள் அங்கு யாரும் இல்லை குழந்தை அன்னபூரணியின் அறையில் தொங்கிவிட்டு இருந்தாள் ஆதித்யனும் அவர்களுக்கு கொடுத்த அறைக்குள் சென்றுவிட்டு இருந்தான் கயல்வெளி மித்திலாவை பூஜை அறைக்கு அழைத்து சென்று அவளின் தலை நிறைய அங்கு இருந்த பூவை எடுத்து வைத்துவிட்டு எப்பவும் சந்தோஷமா வாழணும்டா எதுவா இருந்தாலும் டாக்டர் கிட்ட பயப்படாம சொல்லு எதுக்கும் பயப்படாத எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த ஸ்டேஜ் வரும் கண்டிப்பா கடுதுதான் ஆகணும் என்று விட்டு பூஜை அறையிலேயே இருந்த வெள்ளி சொம்பை எடுத்து அவள் கையில் கொடுத்து இதுல பால் இருக்கு ரெண்டு பேரும் கொஞ்சமாச்சும் குடிங்கடா காலையில தலைக்கு குளிச்சுட்டு சீக்கிரம் வெளியே வந்துடு என்று விட்டு மாடிக்கு அனுப்பிவிட்டாள் மாடி முழுவதும் மித்திலாவின் உடையின் நிறத்திலேயே ஃபேரிடேல் தீமில் அலங்கரித்திருந்தனர் முழுவதும் வெள்ளை நிற பூக்களும் சிகப்பு நிற பூக்களும் மட்டுமே படிக்கட்டில் இருந்து அரை வரை இதெல்லாம் எப்ப பண்ணாங்க என்று நினைத்தபடி மித்திலா மெல்ல தன் புடவையை தூக்கி பிடித்தபடி படி ஏறி முடித்து அறையை அடைந்தவள் கதவை ஒரு முறை தட்டிவிட்டு திறந்தாள் மித்திலா கதவை தட்டியதும் மருத்துவமனைக்கு போனில் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஹரி யார் என்று பார்க்க எழுந்து வந்தான் மித்திலாவை பார்த்ததும் போனில் பிறகு பேசுவதாக கூறி நிறுத்தியவன் ஹே பேபி என் டோரை நாக் பண்ணிட்டு வர இனி இது உன்னோட ரூமம் தான் உள்ளவா என்றான் உள்ளே வந்த மெத்திலா அரை முழுக்க தன் கண்களை ஒருமுறை சுழலவிட்டு அப்படியே வாயடைத்து நின்றுவிட்டாள் அதன் அலங்காரத்தில் அவள் கண்கள் மின்னியது வெண்ணிற படுக்கை முழுவதும் சிகப்பு நிற ரோஜா மலர்களின் இதழ்களால் ஹார்டின் வரைந்திருந்தனர் மேலும் பெட்டை சுற்றி வெள்ளை நிற நெட்டினால் மேலிருந்து கீழ்வரை முக்கோண அமைப்பில் மூடியிருந்தனர் சுவற்றில் வேறு டாக்டர் லவ்ஸ் மிது பேபி என்று பூக்களால் அழகாக டிசைன் செய்து அதன் மீது சிறு சிறு நியான் லைட்டை செட் செய்து ஒளிரவிட்டு இருந்தனர் ஹரி இன்னும் காலையில் அணிந்திருந்த பட்டுவிஷ்டி சட்டையில்தான் இருந்தான் மித்திலாவின் கண்களை பார்த்தவன் என்ன பேபி அப்படி பார்க்கற பிடிச்சிருக்கா என்றபடி அவளை நெருங்கியவன் மித்திலாவின் கையில் இருந்த பால் சொம்பை வாங்கி நைட் லாம்ப் டேபிளின் மீது வைத்துவிட்டு அவளை தன் தோளுடன் சேர்த்து அணைத்து சென்று பெட்டில் உட்கார வைத்தான் அறை முழுவதும் ஆங்காங்கே வாசனை மெழுகுவர்த்திகள் விதவிதமாக மிளர்ந்து கொண்டு இருந்தது பர்ஃபெக்ட் ரொமான்டிக் வெட்டிங் நைட் மித்திலா ஏதோ கண்காட்சிக்கு வந்தவள் போல் சுற்றி சுற்றி அனைத்தையும் ரசனையுடன் பார்க்க ஹரிக்கு எடுத்ததும் அவளிடம் என்ன பேச வேண்டும் என்று தெரியவில்லை மிதிலாவின் முகம் பார்த்தான் இரவிற்கான அறையின் அலங்காரமும் இருவருக்குமான தனிமையும் மித்திலாவின் அழகும் அவனின் மனதை மெல்ல மீட்ட மித்திலாவின் பார்வை தன் மீது இல்லாததையும் அவளின் அமைதியையும் வெட்கம் என்று நினைத்தவன் அவளின் தாடையை பற்றி தன் புறம் திருப்பினான் மித்திலா தன் அஞ்சலம் தீட்டப்பட்ட பெரிய விழியால் அவனை பார்க்க அது ஹரியை அவள் உள்ளே எழுத்தது பேபி ஆர் லுக்கிங் சோ ஹாட் அண்ட் செக்ஸி எஸ்பெஷலி இந்த புடவில அப்படியே மயக்கிற என்றவன் அவளை நெருங்கி அவள் கழுத்தில் இருந்த மஞ்சள் கயிற்றை மெல்ல உருவி வெளியே எடுத்தான் அதில் மித்திலாவுக்குள் பல பட்டாசுகள் சத்தமில்லாமல் வெடிக்கத் தொடங்கின ஹரியின் கை அவளின் கழுத்தில் பட்டு அவளை கூசு செய்தது காலின் கட்டை விரலை நிலத்தில் அழுந்து ஊன்றி தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தினாள் மெல்ல தாலி கயிற்றை வருடிய ஹரியின் கை அவள் தோளிலிருந்து மெல்ல மெல்ல கீழே இறங்கி அவளின் வெற்றி இடையில் தங்க அதில் தேக மித்திலா பதர மறுகணம் மேலும் அவளின் இடையை வளைத்து பிடித்து அவளை அப்படியே தூக்கி தன் மடி மீது அமர வைத்திருந்தான் ஹரி மித்திலா ஏற்கனவே ஹரியின் தொடுகையிலும் வருடலிலும் தன்னை இழந்திருந்தாள் இதில் இப்பொழுது இத்தனை நெருக்கம் வேறு அவளின் அமைதி அவனை மேலும் முன்னேறி செல்ல கூற ஹரி மெல்ல அவள் புடவையை இடுப்பில் இருந்து சிறிது விலக்கி அவளுடைய வயிற்றில் தன் கைகளை தாராளமாக படரவிட்டு அவள் கழுத்தில் தன் முகத்தை ஆழமாக புதைத்து புது மஞ்சள் கயிற்றின் வாசத்தை தன் அவளின் வாசத்துடன் சேர்ந்து ஆழ உள்ளிழுக்க மித்திலாவின் தேகமோ தோன்றும் புது புது பெயர் தெரியாத உணர்வுகளினால் உலைக்கல்லனாக கொதிக்க தொடங்க அவள் வாயோ தன் பேசும் சக்தியை முற்றிலும் இழந்தது மூளை கட் மூளையிடும் கட்டளைகளை அவள் தேகமும் செய்ய மறுத்தது மித்திலாவின் தொடர் அமைதி கொடுத்த தைரியத்தில் ஹரியின் கை மெல்ல மெல்ல கணவனின் உரிமையுடன் அவள் தேகத்தில் முன்னேற தொடங்கிவிட நிமிடம் சில கடக்க பதறிய மித்திலா பயந்து போய் ஹரியின் கையை இருக்க பற்றி தன்னில் இருந்து விலக்கி அவன் முகத்தையும் தன் கழுத்தில் இருந்து அழுத்தமாக பற்றி நிமிர்த்த மோகம் அறுபட்ட ஹரி என்ன என்ற மித்திலாவின் முகம் பார்க்க அவள் முகமோ அதிபயங்கரமாய் வெளிரிட்டு இருந்தது பள்ளியறை பாடத்தை சுத்தமாக அறியாத ஏன் கல்லூரிக்கு கூட முழுதாக செல்லாத ஏதோ படத்தில் பார்த்த சில நெருக்கமான முத்த காட்சிகளும் அணைப்புகளுமே முதலிரவு என்று இதுவரைக்குமே நினைத்த மித்திலாவிற்குள் ஹரியின் நெருக்கமான தொடுகைகளும் அவ்வுணர்வுகளின் தாக்கமும் அவளுக்கு பயத்தை ஏற்படுத்திவிட்டு இருந்தது சிறு மொட்டான மித்திலாவை ஹரி தன் வருடலால் மெல்ல மலர செய்ய அவளோ பூகம்பம் வந்தது போல மாறி போனாள் கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்து கொண்டிருக்கின்றார் சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி